ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மாஸ் டைரி. இன்றைக்கி கண்ணம்மாஸ் டைரியில் நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட்ஸ் எதை பற்றி அப்படின்னா, புர்ஜ் கலிஃபா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். துபாயில் இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிடத்தை பற்றின வேடிக்கையான உண்மைகளை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட உயரம் அப்படின்னு பார்க்கும்போது 828 மீட்டர் உயரம் இருக்குது. ஸோ அடி வயசில் பார்க்கும்போது 2716.5 அடி கொண்டது இந்த மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா. அண்ட் இதோட ஹைட்டை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஈஃபில் டவரை விட 3 மடங்கு உயரமும், எம்பையர் ஸ்டேட் கட்டிடத்தை விட 2 மடங்கு உயரமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட ஒவ்வொரு பேஸும் நம்ம உலகம் முழுக்க நீண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உயரமான கட்டிடம் அதிகமான உலக சாதனையுமே பெற்றிருக்கு. அப்படின்னா உலக சாதனை அப்படின்னு பார்க்குறீங்களா, 6 உலக சாதனையே படைச்சிருக்குங்க. இது வந்து ரொம்பவே உயரமான ஃப்ரீஸ்டாண்டிங் கட்டமைப்பு அப்படிங்கிறதுனால முதல் உலக சாதனையில் வந்து இது இடம் பெற்றிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான கதையுமே வந்து இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்பவே ஆக்கிரமிக்கப்பட்ட தளத்தை கொண்டிருக்கிறதுனால மிக உயர்ந்த வெளிப்புற கண்காணிப்பு தளத்தையும் இது கொண்டிருக்கு. மிகப்பெரிய நீண்ட பயண தூரத்தை கொண்ட லிஃப்ட்டும் இந்த பில்டிங்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஹைட்டான பில்டிங்கில் நம்ம எப்போ நடந்து போய் எப்போ நம்ம தேவையான விஷயத்தை செஞ்சுக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம ரொம்பவே பாராட்டணும் அப்படின்னா, இந்த வேடிக்கையான உண்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதோட நிலைத்தன்மை. அது மட்டும் இல்லாமல் அதோட வளங்களை மீண்டும் பயன்படுத்துறது தான் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டுமே 15 மில்லியன் கேலன் தண்ணீர் நிலையான முறையில் சேகரிக்கப்படுது. நிலப்பரப்பு மற்றும் தாவரங்களுக்கு நீர் பாசனம் செய்வதற்கும், குளிரூட்டும் முறைக்கும், துபாய் நீரூற்று வழங்குவதற்கும் இந்த நீரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. கண்டிப்பாக இது நம்ம எல்லாருமே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லிஃப்ட் பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிஃப்ட் வந்து மின்னல் வேகத்தில் பறக்கக்கூடிய லிஃப்டாக தான் இருக்கும். மொத்தம் 140 மாடிகளுக்கு அந்த லிஃப்ட் வந்து போய்கிட்டு வந்துட்டு இருக்கும். இதோட வேகம் அப்படின்னு பார்க்கும்போது வினாடிக்கு 10 மீட்டர் வந்து வேகத்தில் இந்த லிஃப்ட் வந்து பறக்குது. அண்ட் ரொம்பவே அதிவேகமாக இருக்கக்கூடிய இந்த லிஃப்டில் 124வது மாடிக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த லிஃப்ட் எடுத்துக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 நிமிஷம்தான். ஸோ அந்த மாதிரி வேகத்தில் இந்த லிஃப்ட் வந்து பறக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புர்ஜ் கலிஃபா பற்றி ரொம்பவே அதிகமாக அறியப்படாத அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான உண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கலிஃபாவோட கோலத்தோட நுனியை 95 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங்கை எப்படிப்பா கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கட்டுமானத்துக்கு வந்து மொத்தம் 12,000 தொழிலாளர்கள் வந்து இந்த கட்டிடத்தை வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு கட்டுமானத்துலேயும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 110,000 டன்களுக்கும் அதிகமான கான்கிரீட்டும், 55,000 டன் ஸ்டீல் ரீப்பரும் வந்து தேவைப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரம் ரொம்ப முக்கியம் இல்லையா, 22 மில்லியன் மனித மணி நேரமும் வந்து இந்த பில்டிங்கை வந்து கட்டுறதுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் நிறைஞ்ச இந்த கட்டிடத்தை எனக்கும் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருக்குது. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பல ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.